வெல்கம் டு டேஸ்டி குக். இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது ராகி மால்ட்டோவா ரெசிபி தாங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இது குட்டி சிலுலேருந்து பெரியவங்க வரைக்கும் நம்ம குடிக்கலாங்க. ஒரு எனர்ஜியான ஒரு ட்ரிங்க்கு தாங்க நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, இப்போ தான் என்னுடைய சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா டேஸ்டி குக்கை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நான் போகிறதுக்கு முன்னாடி உங்கள்கிட்ட ஒரு விஷயம் கேட்டுக்கிறேங்க. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் எனக்கும் ஒரு மோட்டிவேஷனாக இருக்குங்க அடுத்தடுத்து வீடியோ போடுறதுக்கு. நீங்கள் முக்கால்வாசி பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமே தான் நீங்கள் பார்க்குறீங்க என்னுடைய சேனலை. குறைஞ்சி சப்ஸ்கிரைப் பண்ணிங்களாக்க எனக்கும் அடுத்தடுத்து வீடியோ பண்ண ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். நான் ராகி எடுத்து வச்சுருக்கேங்க, கரைச்சி வச்சுருக்கேன். ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடியே தான் நான் கரைச்சி எடுத்து வச்சுருக்கேங்க. இந்த ஸ்பூன் அளவுக்கு தான் 3 டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேங்க. நமக்கு தண்ணியாக தாங்க இருக்கணும், கூல் மாதிரி வேண்டாங்க. நல்லா லிக்விடாக இருந்தால் தான் குடிக்கிறதுக்கும் நல்லாயிருக்கும், பிள்ளைகளும் நல்லா விரும்பி குடிப்பாங்க. இப்போ நான் 3 டேபிள் ஸ்பூன் அளவு எடுத்து 10 நிமிஷத்துக்கு முன்னாடியே நம்ம ஊறி இருக்கும்போது நல்லாயிருக்கும், ராகி வெந்து வரும், நல்லாவும் இருக்கும். இனிப்புக்கு சீனி எடுத்துருக்கேங்க. நீங்கள் நாட்டு சர்க்கரை இல்லைனா பழங்கள் கண்டு கூட எடுத்துக்கலாம், அது உங்களுடைய விருப்பம்தான். இப்போ நம்ம ரெடி பண்ணிக்கலாம். இப்போ நான் 2.5 கிளாஸ் தண்ணி எடுத்துருக்கேங்க. ரெண்டு பேருக்கு உண்டானது தாங்க நான் இப்போ நான் கிண்ட போகிறேன். ஏற்கனவே ஒரு 1/2 ரோட்டை அளவுக்கு நம்ம மாவு கிண்டி நனைய வச்சுருக்கோம். அப்போது ஒரு 2.5 கிளாஸ் தண்ணி எடுத்திருக்கேன். நம்ம ராகி கொஞ்சம் நல்லா வெந்தால் தான் நல்லாயிருக்கும், இல்லைன்னா வயிறு வலிக்குங்க. அதுக்காக தான் நான் 2.5 கிளாஸ் தண்ணி எடுத்திருக்கேன். கரெக்டாக வரும், தண்ணி நல்லா கொதிக்கட்டும். இப்போ தண்ணி கொதிக்குதுங்க, சிம்மில் வச்சுட்டு ஊற்றிக்கோங்க, கட்டி இல்லாமல். தண்ணியாக தாங்க இருக்கணும் மால்டோவா. இது நான் 3 டேபிள் ஸ்பூனுக்கு எடுத்திருக்கேங்க. நான் அளவு வேணால் கடைசியில் உங்களுக்கு சொல்கிறேன். வீடியோவை முழுசாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், கட் பண்ணாமல். அப்போ தான் உங்களுக்கு புரியுங்க. தீ கையிலே வச்சு கிண்டிக்குங்க, கிண்டி விட்டுட்டே இருக்கணுங்க, கட்டி இல்லாமல். ஒரு சிட்டிய ஒரு துளி உப்பு போட்டுக்குங்க, நமக்கு எடுத்து கொடுக்குங்க டேஸ்ட்டு. கொஞ்சம் சிம்மில் லோ ஃப்ளேம்லேயே வச்சு கிண்டி விடுங்க. டக்குன்னு நமக்கு மேலே சட்டிக்கு மேலே பொங்கி வருங்க ராகி. இது அப்போ லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு இலக்கி கொடுங்க. முழுசாக பாருங்கள் வீடியோவை. நான் கடைசியில் உங்களுக்கு ஒரு டிப்ஸ் சொல்கிறேங்க, அப்போ தான் உங்களுக்கு புரியும். இந்த அளவுக்கு இருக்கணும், இப்படி தண்ணியாக இருக்கணுங்க, அப்போ தான் குடிக்க நல்லாயிருக்கும். இல்லை உங்களுக்கு விருப்பப்பட்டால் நீங்கள் பால் கூட நல்லா டேஸ்ட்டாக குடிக்கணும், பிள்ளைகளுக்கு குட்டி சொல்ல கொடுக்கணும், பால் கூட நீங்கள் சேர்த்துக்கறலாம். நான் இன்றைக்கி பால் ஊற்றலை, பால் இல்லாமல் நான் தண்ணியில் தான் ராகி மால்டோவை செஞ்சுருக்கேன். உங்களுக்கு விருப்பப்பட்டால் பால் கூட நீங்கள் சேர்த்துக்கறலாம். ஒரு சிட்டியை ஏலக்காய் பொடி சேர்த்துக்கலாங்க, குடிக்கும்போது நல்லா ஃப்ளேவராக இருக்குங்க. ஏலக்காய் உடம்புக்கும் நல்லது, நல்ல வாசனையாக இருக்கும் நமக்கு மால்டோவா குடிக்கும்போது. பார்த்திங்க, இந்த மாதிரி பபுள்ஸ் வரும்போது தாங்க நமக்கு வெந்துருச்சுன்னு அர்த்தங்க. நல்ல திக்காக ஒரு மாதிரியாக வருங்க, அதுதாங்க நமக்கு மால்டோவா ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். பார்த்திங்களா, நம்ம இந்த டயத்தில் சீனி சேர்த்துக்கலாங்க. இப்போ ராகி மால்டோவா ரெடி ஆயிடுச்சுங்க, பார்த்திங்களா அருமையாக இருக்குங்க. இந்த தாங்க நமக்கு வெந்துருச்சு நம்ம அடையாளத்துக்கு. இந்த மாதிரி தண்ணியாக கிண்டிக்குங்க. நான் கடைசியில் சொல்கிறேங்க உங்களுக்கு டிப்ஸு.
இப்போ நீங்கள் தண்ணி அளவு தெரியாமல் தண்ணி கூட வச்சாலும் ரொம்பையும் தண்ணியாக போயிருங்க, ரொம்ப கம்மியாக வச்சாலும் கட்டியாக போயிடும். அதுக்காக நீங்கள் தண்ணி ஒரு ரோட்டா எக்ஸ்ட்ரா வச்சுட்டு நீங்கள் சுடுதண்ணி எடுத்து ஒரு ரோட்டாவில் மாற்றி வச்சுக்கோங்க. ஒரு பாத்திரத்தில் கிண்டும் போது உங்களுக்கு தண்ணி காணலைன்னா நீங்கள் சுடுதண்ணி ஊற்றி கிண்டிக்கலாங்க, பச்சை தண்ணி அவாய்ட் பண்ணிடுங்க. அப்போ சுடுதண்ணி ஊற்றும் போது நமக்கு கிண்டவும் நல்லாயிருக்கும், கட்டிப்படாதுங்க. இது ஒரு டிப்ஸ் மாதிரி எடுத்துக்கோங்க. இப்போ எல்லாருக்குமே நம்ம அளவு தண்ணி வச்சு கிண்ட தெரியாதுல, அப்போ அளவு தண்ணி தெரியாதவங்க இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணுங்கள். எக்ஸ்ட்ரா தண்ணி வச்சு சோ மாதிரி வச்சுக்கோங்க தண்ணியை, பாக்கி தண்ணியை வச்சு நீங்கள் கிண்டும் போது தண்ணி காணலை நம்ம எடுத்த தண்ணியை வச்சே நம்ம கட்டி இல்லாமல் கிண்டி விட்டுக்கிறலாங்க. பின்ன இனிப்பு வந்து நான் இப்போ 8 டேபிள் ஸ்பூன் போட்டிருக்கேங்க. பின்ன சீனியை பொறுத்து இருக்குங்க இனிப்பு, அதை அனுசரித்து நீங்கள் இனிப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ ராகி மால்டோவா, ஒரு அருமையான ராகி மால்டோவா ரெடி ஆயிடுச்சுங்க. 3 டேபிள் ஸ்பூன் ராகி மாவுக்கு 2.5 கிளாஸ் தண்ணி ஊற்றி கிண்டிருக்கேங்க, கரெக்டாக 2 கிளாஸுக்கும் வந்திருக்கேங்க. அருமையான ராகி மால்டோவா ரெடி ஆயிடுச்சுங்க. நீங்களும் இதுபோல் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா டேஸ்டி குக்கை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் ஷேர் கமெண்ட் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.